ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த லெந்து நாட்களின் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். வீடுகளிலும் மற்றும் தங்களுடைய பணிஸ்தலங்களிலும் இருந்து நேரலை மூலமாக இந்த ஆராதனையை காண்கிற, ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் என்று ஜெபத்தோடு காத்திருக்கிறோம். 21 நாட்கள் எல்லோரும் வீட்டிலே முடங்கி கிடக்க வேண்டும் என்கிறதான ஊரடங்கு சட்டம் ஆராதனையை நடத்துவது ஒரு பெரிய சவாலாக இருந்தாலும், தேவன் நமக்கு இப்படிப்பட்ட உபகரணங்களை கொடுத்து உங்களை சந்திப்பதற்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனையிலும் தேவன் நம்மை சந்திப்பாராக. இந்த ஆராதனையின் மூலமாக அவர் நம்மோடு பேசுவாராக. உண்மையிலேயே இந்த ஆராதனை நம் அனைவருக்கும் ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் நிறைவாய் கொண்டு வரட்டும் என்று ஜெபத்தோடு தரித்திருப்போம். தேவரீருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கட்டும். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசட்டும் என்று அவருடைய சமூகத்தில் தரித்திருப்போம். வேதத்தின் ஒரு பகுதியை வாசித்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போமாக. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய அடைக்கலம், நீர் எங்களுடைய கோட்டை, நீர் நாங்கள் நம்பியிருக்கிற தாபரமான ஸ்தலம். ஆகவே எந்த நிலைமை வந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று எங்களுக்கு நீர் உத்தரவு கொடுத்திருக்கிறீர், வாக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் வாக்கு மாறாத தேவன். இந்த கலக்கமான சூழ்நிலையிலும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய செட்டைகளின் கீழாக அடைக்கலம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை வீடுகளிலும் மற்றும் தங்களுடைய பணிஸ்தலங்களிலும் இருந்து கண்டு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற மக்களோடு தேவ பிரசன்னம் காணப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது சொத்தரிக்க, இந்திய தேசத்தின் இந்த ஆபத்தான சூழ்நிலைக்காக ஜெபிக்க ஆண்டவரே எங்கள் எல்லோரையும் உடைய சமூகத்திலே அர்ப்பணிப்பதற்கு உதவி செய்யும். இந்த நாளின் பாடல்கள், வேத வாசிப்பு மற்றும் செய்தி சமயம் எல்லாமே உம்முடைய நாமத்திற்கு மகிமையையும் எங்களுடைய ஆத்மீக வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவும் காணப்படட்டும். நீர் துவக்கம் முதல் இறுதி மட்டும் எங்கள் மத்தியில் தங்கியிருந்து எங்களை நடத்தி செல்லும். துதி கன மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். நம்முடைய திருச்சபையின் குயர் மெம்பர்களும் தாங்கள் ஒன்று கூட முடியாமல் இருந்த போதிலும் கூட ஏதோ ஒரு சில உதவிகளின் மூலமாக நமக்காக ஒரு சில பாடல்களை தயாரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். குயர் நண்பர்களோடு சேர்ந்து நாமும் இந்த பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. Thank you.
தந்தையும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. இந்த சூழ்நிலையிலும் அவர்தான் நம்முடைய இரட்சகர். எல்லா சூழ்நிலையையும் மாறி அவர் நமக்கு பக்கத்துணையும் பாதுகாவலுமாக இருக்க விரும்புகிறார். எச்சூழ்நிலையாயினாலும் அவர் நம்மை நடத்தி செல்வதற்கு வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் அவரை ஆராதிப்போம். இன்னும் ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோமாக. பாடல்கள் மூலமாக நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம்.
இப்பொழுதும் நாம் வேத புத்தகத்திலிருந்து வேத பகுதிகளை வாசிக்க கேட்க இருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய தலைப்பு என்னுடைய சமுதாயமும் கிறிஸ்துவும். இந்த சமுதாயத்தில் கிறிஸ்து என்னை எதற்காக வைத்திருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வேதத்தின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறோம். இந்த வேத பாடங்களை வாசிப்பதற்காக நம்முடைய மத்தியிலே சகோதரி ஃபேனிட்டா வருவார்கள். சங்கீதம் 27வது அதிகாரத்தை நமது மத்தியிலே அவர்கள் வாசித்த பின்பு சகோதரி தேன்மொழி நம்முடைய மத்தியிலே வந்து ரோமர் புத்தகத்திலிருந்து நமக்காக வாசிப்பார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாட பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமா புரியாருக்கு எழுதின நிருபம் 12 வசனங்கள் 9-21 வரை. ரோமர் 12 வசனங்கள் 9. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. வாசிக்க வேண்டிய வேத பாட பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர்க்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள்.
நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நாம் இணைந்து ஒரு பாடலை பாடி நம்மை அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக ஆயத்தப்படுத்துவோம். வாருங்கள், பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர்தான் உண்டே. ஆனாலும் ஒரு நல்ல விசுவாசியாக
வேதத்தை பின்பற்றுகிற ஒரு மனிதனாக திருச்சபை மற்றும் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிவது நம் அனைவருடைய கடமையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த மீடியாக்களின் மூலமாக உபகரணங்களின் மூலமாக ஆண்டவர் உங்களை சந்திப்பதற்கும் உங்களோடு உறவாடுவதற்கும் பலன் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று உலகம் முழுவதும் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு அடுத்து என்ன நடக்குமோ என்ற கலக்கத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய முகங்களில் சந்தோஷம் இல்லை, தெரு வீதிகளில் ஆட்கள் நடமாட்டம் இல்லை, கூட்டம் கூட்டமாக கரம் பிடித்து தோல் மீது தோல் போட்டு நடந்து சென்றவர்கள் எல்லாம் இன்று தனிமையாய் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கொரோனா என்கிறதான வைரஸ் அந்த விதத்திலே மக்களுடைய உள்ளத்திலே ஒரு பீதியை கொண்டு வந்து விட்டது, பயத்தை கொண்டு வந்து விட்டது. அச்சம், பீதி, திகில், கலக்கம், ஏமாற்றம் இவைகள் எல்லாம் மக்களின் முகத்தில் தெளிவாய் தெரிகின்றன. இந்த சூழ்நிலையிலே சற்று ஏழை எளிய மக்களை குறித்து யோசித்து பார்ப்போம். வேலைக்கு சென்றால் மட்டுமே உணவு கிட்டும் என்று வாழ்ந்தவர்கள், கைக்கும் வாய்க்குமாக வாழ்ந்தவர்கள், எப்படி அவர்கள் வாழ்க்கையை நடத்த முடியும்? மிகவும் போராட்டத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டு வீடுகளில் பாத்திரம் கழுவினால் மட்டுமே மாலையிலே என்னுடைய வீட்டிலே அடுப்பு எரியும் என்கிறதான சூழ்நிலை இன்றைக்கும் பல மக்களுக்கு உண்டு. இவர்களை குறித்து கரிசனை கொள்வது யார்? இவர்களுக்காக அக்கறைப்பட போவது யார்? அடுத்த வேலை உணவிற்காக என்ன செய்ய வேண்டும் என்று திகைத்து நிற்கிறார்கள். இவருடைய பாரத்தை சுமக்க போவது யார்? அரசாங்கம் பல விதங்களிலே உதவுவதற்கு திட்டமிட்டிருந்தாலும் பல வேலைகளிலே அடிப்படை மனிதனை சென்று இந்த உதவிகள் அடைவது இல்லை என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பின் திருச்சபையே, உங்கள் மீதும் என் மீதும் விழுந்துள்ள கடமை மிகவும் பெரியதான கடமை. இப்படிப்பட்டதான மக்களுக்கு யார் உதவுவது? அடுத்த 21 நாட்களுக்கு இந்த மக்களுடைய நிலைமை இப்படியே இருந்து கொண்டிருக்கும் என்றால் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மரித்தவர்களின் எண்ணிக்கையை விட பசி பட்டினியினால் பாதிக்கப்பட்டு மரித்தவர்களின் எண்ணிக்கை மிகவும் உயர்ந்து விடுமே. ஏற்கனவே நம்முடைய தேசத்தின் மால் நியூட்ரிஷன் என்கிறதான நிலைமை மிகவும் அதிகரிக்கப்பட்டதான நிலைமை. வளர்ச்சியற்ற குழந்தைகள், அவர்களுக்கான தகுந்த பர உணவு கிடைக்காததினாலே வாழ்க்கையிலே குன்றி போனவர்கள், இந்த சூழ்நிலை அவர்களை இன்னும் பின்னாக தள்ளிவிடுமோ? இந்த சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக பாதித்து விடுமோ? பல இந்தியர்களின் நிலைமை இன்றைக்கு பெரிய கேள்விக்குறிக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் டிவிகளிலும் மற்ற சோசியல் மீடியாக்களிலும் பல செய்திகளை பார்த்திருக்க கூடும். கூலி வேலைக்காக வந்தவர்கள் வீடுகளுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இன்று மத்தியானத்திலே நான் பார்த்த டிவி செய்தி, ராஜஸ்தானிலிருந்து குஜராத் மாநிலத்திற்கு மக்கள் நடைபயணமாக நடக்க ஆரம்பித்து விட்டனர். எத்தனை நாட்களுக்கு நடக்க முடியும்? அவர்களை வழியிலே சந்திப்பது யார்? எல்லா ஹோட்டல்களும் எல்லா விதமான உணவகங்களும் மூடப்பட்டு விட்டன. நடந்தே செல்வார்கள் என்றால் அவர்களுடைய கதி என்னவாகும்? இது ஒரு பகுதி. இன்னும் நம்முடைய அக்கம் பக்கத்தை சற்று யோசித்து பார்ப்போம். அக்கம் பக்கத்தில் உள்ள நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பில்டிங்கில் உள்ள நண்பர்கள், ஒருவேளை அவர்களுக்கு உணவிற்கு வழி இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவருடைய வீட்டிலே ஸ்டாக் வாங்கி வைக்க மறந்து போயிருக்கலாம், அல்லது நம்முடைய தெருவிலே நம்முடைய அக்கம் பக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்கள் ஒன்றுமே இல்லாமல் பதை பதைத்து கொண்டு இருக்கலாம். அவர்களுக்காக நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு கிறிஸ்தவனாக நான் இவர்களுக்கு என்ன செய்யக்கூடும்? என்னுடைய மற்றும் உங்களுடைய பொறுப்பு என்ன? மற்றவர்களைப் போல நானும் கண்டுகொள்ளாதவன் போல் வாழ்ந்து விடலாமா? அல்லது ஐயா, எங்கள் வீட்டு போராட்டமே மிகப்பெரிய போராட்டம், எங்கள் வீட்டு தேவைகளே சந்திக்கப்பட முடியாத தேவைகள், இந்த சூழ்நிலையில் நாங்கள் மற்றவர்களுக்காக என்ன செய்து விட முடியும் என்று கேள்விக்குறியோடு நின்று கொண்டிருக்கிறீர்களா? நாங்கள் எப்படி மற்றவர்களை நினைத்து பார்க்க முடியும் என்று நீங்கள் எதிர்கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் மனிதனை படைத்த பொழுது ஒவ்வொரு மனிதனும் நல் மனிதனாக அக்கம் பக்கத்தாரை பராமரிக்கிறவனாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள், இப்படிப்பட்டதான கஷ்டப்படுகிற மக்களின் தேவைகளை சந்திப்பது யாருடைய பொறுப்பு? இவர்களை பார்த்தும் பாராதவர்களாக நாம் சும்மா இருந்துவிட முடியுமா? மற்றவர்களை குறித்து நாம் அக்கறையற்றவர்களாய் இருக்கக்கூடுமோ? வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? வேதத்திலிருந்து நாம் வாசித்து பார்ப்போம். இந்த நாள் நமக்காக ஏற்கனவே தெரிந்தெடுக்கப்பட்டதான தலைப்பு நாமும் சமுதாயமும். இதை இன்னொரு விதமாக சொல்வேன் என்றால் கிறிஸ்துவும் சமுதாயமும். சமுதாயத்திற்காக உங்களுடைய அக்கறை என்ன? எந்த ஒரு மனிதனும் சமுதாய பிறவி என்பதை அறிவியல் சொல்கிறது. நானும் ஒரு சமுதாய பிராணி, நீங்களும் ஒரு சமுதாய பிராணி. சமுதாயம் இல்லாமல் நீங்களும் நானும் இருக்கவே முடியாது. உங்களுக்கு நாளைய தினத்திலே இந்த சமுதாயம் வேண்டும் என்றால் இன்றைய தினத்திலே இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இன்றைய தினத்திலே இந்த சமுதாயத்திற்கு தேவையானவைகளை நான் கொடுத்து வாழ வேண்டும். வேதம் பல பகுதிகளிலே இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த சமுதாயத்திலே நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி தருகிறது. ஒரு வசனத்தை உங்கள் முன்பதாக நான் வாசிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய சுவிசேஷ பணியின் ஆரம்ப காலத்திலே சொல்லப்பட்டதான இந்த உரை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். இதனை மலை பிரசங்கம் என்று எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். மத்தையில் எழுதின சுவிசேஷம் 5:13 ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அதில் வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, உப்பாக வெளிச்சமாக இந்த சமுதாயத்தில் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்களும் நானும் உப்பாக சாரம் உடையவர்களாக வெளிச்சமாக பாதை காட்டுகிற மக்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் விருப்பம் கொண்டிருக்கிறார். இவ்விதமாக உங்களுடைய நற்கிரியைகளை மக்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமை பாராட்டட்டும். இது வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு செய்தி. தன்னுடைய ஆரம்பகார ஊழியத்திலே இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை கற்றுத் தருகிறார். ஊழியத்தின் கடைசி பகுதிகளில் அல்ல, ஆரம்பிக்கும் பொழுதே தன்னுடைய சீடர்களுக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார். நீங்கள் என்னை பின்பற்ற விரும்புகிறீர்களா? நீ உப்பாக மாற வேண்டும் மகனே. நீங்கள் என்னை பின்பற்ற விரும்புகிறீர்களா? நீ வெளிச்சமாக ஒளியாக மாற வேண்டும். உன்னை கண்டு, உன்னுடைய கிரியைகளை கண்டு சமுதாயம் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்ல தவறவில்லை. ஆக இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே உப்பாக வெளிச்சமாக இந்த சூழ்நிலையிலே திருச்சபையாகி நீங்களும் நானும் எப்படி செயல்படலாம் என்று வேக வேகமாக ஒரு சில காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் கொடுக்கப்படுகிறதான விசேஷித்த அழைப்பு. நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினால் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா இது எங்களுக்கு தெரிய, இதுக்கு என்ன வேத ஆதாரத்தை காட்டுகிறீர்கள்? இந்த ஒரு வசனத்தை வைத்து மாத்திரம் சொல்லுகிறீர்களா? நாங்கள் ஆலயத்திலே நன்றாக ஆராதிக்கிற மக்களாகுமே, ஆராதனைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற மக்கள் என்றெல்லாம் நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே பல வேத பகுதிகளிலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்தவ ஜீவியம் மற்றவர்களுக்கான ஜீவியம், கிறிஸ்தவ ஜீவியம் அக்கம்பக்கத்தார்களுக்கான ஜீவியம். ஆலயத்திற்கு செல்வது, வேதம் வாசிப்பது, ஆவியில் நிரம்பி ஜெபிப்பது, ஆடலுடன் பாடுவது, இவையெல்லாம் நல்ல காரியம். அதே நேரத்திலே என்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ள அயலானை நான் மறந்து விடுவேன் என்றால், அக்கம் பக்கத்தாருக்கு நான் ஆசீர்வாதமாக இல்லாதிருப்பேன் என்றால், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதிலே அர்த்தம் இல்லை. இதனை முதலாவதாக அடிக்கோடிட்டு காட்டிக் கொள்வதற்கு விரும்புகிறேன். அப்படி என்றால் கிறிஸ்தவம் என்றால் என்ன? கிறிஸ்தவம் என்பது 4 சுவர்களுக்குள்ளாக வாழ்ந்து விடுகிறதான வாழ்க்கை அல்ல.
கிறிஸ்தவம் நான்கு சுவர்களை விட்டு தாண்டி வாழுகிறதான வாழ்க்கை. நான்கு சுவர்களுக்குள்ளாக மிகவும் எளிதாக என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம். ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். உப்பு வெளிச்சம் இரண்டும் இல்லாத சமுதாயத்தை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். ஒரு சமுதாயத்திற்கு உப்பே கிடைப்பதில்லை, இன்னொரு சமுதாயத்திற்கு வெளிச்சம் அதாவது சூரியன் கூட உதிப்பதே இல்லை. அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். மனித சமுதாயத்திற்கு இந்த இரண்டு மிக முக்கியமானவைகள். ஒருவேளை உப்பே இல்லை என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சுவையற்றதாக மாறிவிடும். வெளிச்சம் இல்லை என்றால் உயிரற்ற சமுதாயமாக மாறிவிடும். என்றால் உயிர் கொடுக்கிறது ஒரு சூரியன். பல மாதங்களுக்கு சூரியன் உதிக்கவில்லை, வெளிச்சம் வரவில்லை என்றால் செடி கொடிகள் கூட செத்து போகக்கூடிய சூழ்நிலையை நீங்களும் நானும் கண்டிருக்க கூடும். அன்பின் திருச்சபையே, உங்களுடைய என்னுடைய பொறுப்பு இதிலிருந்து புரியும் என்று நினைக்கிறேன். நாம் சமுதாயத்திலே உப்பாகவும் வெளிச்சமாகவும் செயல்பட வேண்டும். உப்பு மற்றும் வெளிச்சத்தின் சில குணாதிசயங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி இந்த செய்தியை முடித்துக் கொள்வதற்கு விரும்புகிறேன். உப்பை குறித்து நான் சொல்வேன் என்றால் பலவிதமான காரியங்களிலே உங்களுக்கு மனதிலே தோன்றக்கூடும். உதாரணமாக உப்பு என்று சொன்ன உடனே உப்பு மறைந்திருந்து செயல்படும் என்று சொல்லுவார்கள். உப்பு கெடாமல் பொருட்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்வார்கள். உப்பு மருத்துவ குணம் உடையது என்று சொல்வார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட இன்னும் இரண்டு காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் இந்த நாளிலே சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, இந்த உப்பு மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடியதான ஒரு பொருள். இதற்காக நீங்கள் அதிகமாக தேடித் திரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஈஸிலி அவைலபிள் அண்ட் வெரி சீப், எளிதாக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடியதான பொருள். இதற்கு அர்த்தம் என்ன? எந்த ஒரு தெருவீதிகளையும் நீங்கள் செல்வீர்கள் என்றால் உப்பிற்காக நீங்கள் அலைந்து திரிய வேண்டும் என்கிற அவசியம் இருக்காது. இந்த உப்பு மிகவும் விலை குறைந்தது. மற்றமாக இந்த உப்பை குறித்து நான் சொல்லும் பொழுது, இந்த உப்பு கிறிஸ்து ஏன் உங்களையும் என்னையும் உப்போடு உப்பிட்டு சொல்கிறார்? அவர் சொல்ல விரும்புவது நீங்களும் நானும் கிறிஸ்தவனாக சமுதாயத்திற்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எளிதில் கிடைக்கக்கூடிய மனிதர்களாக காணப்பட வேண்டும். மிகவும் சீக்கிரமாக அடையக்கூடிய மனிதர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். உப்பு என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய சகோதரர்களுக்கும் சக மனிதர்களுக்கும் மறைத்துக் கொள்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவை என்று ஒரு மனிதன் வரும் பொழுது நாம் நம்முடைய தேவைகளை அவர்கள் கண்களுக்கு முன்பதாக வைத்து அவர்களுடைய தேவைகளை கண்டும் காணாதவர்களாக விட்டு விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவர் இந்த உப்பு என்று உங்களையும் என்னையும் சொல்லும் பொழுது, ஐயா இந்த நாளிலே என்னுடைய சமுதாயத்தின் மக்களுக்கு நான் எளிதில் கிடைக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறேனா? முழு சமுதாயத்தையும் சற்று யோசித்து பார்ப்போம். கொரோனாவின் பயத்தினாலே யாரிடத்திலே நாங்கள் உதவிக்கு செல்வது என்று மக்கள் அடங்கி போயிருக்கிறார்கள். நானும் நீங்களும் மக்கள் என்னை வந்து அடையக்கூடிய அளவிலே எளிதான ஜீவியம் செய்கிறேனா? நான் மக்களுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேனா என்கிறதை நான் யோசித்து பார்க்க வேண்டும். இங்கு நான் ஆராதிக்கிற மனிதன் எப்பொழுதும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன், வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், நல்லதுதான். ஆனால் சக மனிதனை மறந்து விட்டீர்களே. ஆண்டவரிடத்திலே ஒரு நாளிலே போகும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? குடிப்பதற்கென்று தண்ணீர் கேட்டு வந்தேன், நீ உன்னுடைய கதவை சாத்தி விட்டாயே, நான் உன்னை அறியேன், என்னை விட்டு விலகிப்போ என்று சொல்லக்கூடுமே. உப்பான வாழ்க்கை வாழ்வோம். இரண்டாவது காரியம், இந்த உப்பு முதலாவதாக இந்த உப்பு மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடியதான பொருள். நாம் சமுதாயத்திற்கு வெகு எளிதாக கிடைக்கக்கூடிய மனிதர்களாக, மக்கள் நம்மை ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய மனிதர்களாக, ஈஸிலி அப்ரோச்சபிள் அண்ட் ஈஸிலி அவைலபிள், இதனை நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் அதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதான ஒரு தருணம். மக்களுக்கு தேவை அதிகப்பட்டு கொண்டிருக்கிறது, அவர்களை சென்று சந்திப்போம். நம்முடைய பொருளை கொடுக்க வேண்டும் என்றும் அவசியம் இல்லை, நம்முடைய உள்ளத்தை கொடுப்போம், அன்பை கொடுப்போம், அமர்ந்து அவர்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரண்டாவது, உப்பு எந்த ஒரு பொருளை சேருகிறதோ அந்த பொருளுக்கு சுவையை கொடுக்கிறதாக மாறுகிறது.
இட் ஆட்ஸ் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் டு த ஃபுட். உப்பு சுவை கொடுக்கிற ஒரு பொருள். மக்களுடைய வாழ்க்கை இந்த நாளிலே சுவையற்றதாக மாறிவிட்டது, அன்பற்றதாக மாறிவிட்டது, கொடூரம் நிறைந்ததாக மாறிவிட்டது, பயம் நிறைந்ததாக மாறிவிட்டது. மக்கள் ஒவ்வொருவரும் பயத்தோடு கூட வீட்டிற்குள்ளாக அடைந்து கிடக்கிறார்கள். அன்பின் திருச்சபையே, நானும் நீங்களும் அவர்களுக்கு சுவையாக மாறக்கூடும், அவருடைய பயத்தை போக்கக்கூடும், அவருடைய சமூகத்திலே சென்று அன்பாக இரண்டு வார்த்தைகள் சொல்லக்கூடும். ஐயா, சோசியல் டிஸ்டன்சிங் என்று சொல்லப்பட்டுள்ளதே என்று சொல்வீர்கள். ஆம், உண்மைதான். சோசியல் டிஸ்டன்சிங் நாம் கண்டிப்பாக அதனை கடைபிடிக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் சென்று அவர்களோடு உறவாடுங்கள், ஒட்டி உறவாடுங்கள் என்று சொல்ல வரவில்லை. அவர்களை சென்று தூரத்திலே இருந்தாவது, ஐயா எப்படி இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்காக நாங்கள் பரிதாபப்படுகிறோம், உங்களுக்காக நாங்கள் எந்த தேவை இருந்தாலும் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம், கடை சென்று எங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சாமானம் வாங்கி வர வேண்டுமா, இதுவே ஒரு கிறிஸ்தவனுடைய உதவியாக இருக்கக்கூடும். அன்பின் திருச்சபையே, உப்பு எந்த ஒரு பொருளோடு சேர்கிறதோ அந்த பொருளுக்கு அது சுவையை கூட்டிவிடுகிறது. நாம் எந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, எந்த சொசைட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, ஆயிரக்கணக்கான மனிதர்கள், என்னுடைய ஒரு கலியை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இருக்கின்றனர். ஏழை முதல் இப்ப பணக்காரர் வரை தகுந்த மக்களை தேர்ந்தெடுப்போம். வாழ்க்கைக்கு நாம் சுவை ஊட்டுவோம். வருத்தப்பட்டு போன மனிதர்கள், அன்பு கிடைக்காத மனிதர்கள், மக்களுடைய பராமரிப்பு கிடைக்காத மனிதர்கள், நீங்களும் நானும் அவர்களை சுவை ஊட்டுகிறவர்களாக காணப்படுவோம். இரண்டாவது காரியத்திற்காக நான் வர விரும்புகிறேன். உப்பிலே இரண்டு காரியத்தை சொன்னேன். முதலாவதாக ஈஸிலி அவைலபிள், இரண்டாவதாக இட் ஆட்ஸ் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர். இப்பொழுது வெளிச்சத்தை குறித்தும் இரண்டு காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த வெளிச்சம் சூரியன் மூலமாக நமக்கு முதலாவதாக கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஏற்கனவே நான் ஒன்று சொன்னபடியாக சற்று யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான உணவு மற்றும் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு கொடுத்து விடுகிறோம். அந்த வீட்டிற்குள்ளாக நீங்கள் விளக்கு பொருத்தக்கூடாது. அந்த வீட்டிலே உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்க போவதில்லை. பெரும் இருட்டு. ஆனால் வேதா வேலைக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு உணவை மட்டும் கொடுத்து விடுவோம். இருட்டிலே உங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். எத்தனை நாட்கள் நீங்கள் நடத்துவீர்கள் சற்று யோசித்து பாருங்கள். இதே நிலைமைதான் செடி கொடிகளுக்கும். பல மாதங்களுக்கு நீங்கள் இன்டோர் பிளான்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒரு வாரத்திற்கு அல்லது பத்து நாளுக்கு ஒரு முறையாவது நீங்கள் வெயிலிலே கொண்டு வைப்பீர்கள் என்றால் அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும், அல்லது உள்ளேயே இருந்து அதனுடைய வளர்ச்சி குன்றி போய்விடும். ஆக வெளிச்சம் என்பது ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுக்கிறதான காரியமாகும். வெளிச்சம் உயிர் கொடுக்கிறது, வாழ்க்கை கொடுக்கிறது. முதலாவதாக நான் சொல்ல விரும்புவது, இட் கிவ்ஸ் லைஃப். மீண்டுமாக சமுதாயத்தை நோக்கி பார்ப்போம். மக்கள் வாழ்க்கையிலிருந்து தவிக்கிறார்கள். அக்கம் பக்கத்தாரோடு பேச முடியாது, கடை தெருக்களுக்கு செல்ல முடியாது. நீங்களும் நானும் அவர்களுக்கு வாழ்க்கையாக முடியுமே. நீங்களும் நானும் அவர்களுக்கு சொல்லுகிற ஆறுதலின் வார்த்தைகள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியுமே. டெல்லி பட்டணத்தில் இருக்கிற மக்களை பொதுவாக சொல்லுவார்கள். ஏனென்றால் எல்லாருக்கும் விட்டமின் டி டெஃபிசியன்சி இருக்கிறது என்று. ஏன்? வீட்டிற்குள்ளாக நாம் அடைந்து கிடக்கிறதுனாலே, சூரிய வெளிச்சம் நம் மீது படவில்லை என்பதனால் விட்டமின் டி குறைவுபட்டு விட்டதாம். அதனால் உடலிலே பலவிதமான குறைவுகள். மொத்தமாக வெளிச்சமே இல்லாமல் போய்விட்டால் எப்படி இருக்கும் வாழ்க்கை? கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார், மக்களுடைய வாழ்க்கை வெளிச்சமற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அவர்களுக்கு வெளிச்சமாக மாறுங்கள். Give them life. உங்களால் வாழ்க்கையை பெற முடியும். இரண்டாவது காரியத்தை நான் சொல்லி முடித்து விடுவதற்கு விரும்புகிறேன். என்ன காரியம்? வெளிச்சம் சிறிய இடைவெளியாக இருந்தாலும் அதன் வழியாக புகுந்து சென்றுவிடும். இட் பெனிட்ரேட்ஸ் இன் ஆல் பிளேசஸ். என்னுடைய விரல் செல்ல முடியாது, சிறிய நூல் கூட செல்ல முடியாது. ஆனால் சிறிய இடைவெளி இருந்தாலும் கூட வெளிச்சம் ஊடுருவி பாய்ந்துவிடும். இதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. ஐயா, வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையை நான் சென்று அடைய வேண்டும், ஊடுருவி செல்ல வேண்டும். ஐயா, கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன, எனக்கு வாய்ப்புகளே கிடையாது என்று சொல்லுவது சாக்கு போக்கு. என்ன செய்ய வேண்டும்?
வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த சிறிய சந்துக்குள்ளாக கூட ஊடுருவி சென்று மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, மக்களை ஏந்தி சுமப்பவர்களாக, மக்களுக்காக கரிசனை கொள்பவர்களாக, மக்களுக்காக பாரப்படுகிறவர்களாக மாற வேண்டும். அன்பின் திருச்சபையே, வெளிச்சமாக நீங்கள் வாழ்க்கை கொடுக்கலாம், வெளிச்சமாக ஒவ்வொருவருடைய மக்களுடைய வாழ்க்கையினும் ஊடுருவி பாய்ந்து செல்லலாம். நீங்கள் வீடுகளிலே சென்று அநேகரிடத்தில் உட்கார்ந்து பேசுவீர்கள் என்றால் உள்ளத்தின் குமுறல்களை கொட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஏன்? அவரிடத்தில் அன்பாக பேசின மக்கள் யாருமே கிடையாது. உள்ளம் பாரத்தினால் சுமை சுமந்து தவித்து போய்விட்டார்கள். நீங்களும் நாளும் அவர்களுக்காக ஒரு நல்ல கவுன்சிலராக, ஆலோசகனாக, அவருடைய உள்ளத்திற்கு அமைதியையும் சமாதானத்தையும் கொடுக்கிற மகனாக மாறுவதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே அழைப்பு விடுக்கிறார். உப்பாக நாம் மக்களுக்கு கிடைக்கக்கூடியவர்களாக, சுவை கொடுக்கிறவர்களாக, வெளிச்சமாக மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவர்களாக, ஒவ்வொருவரோடும் ஊடுருவி அவர்களோடு பரஸ்பர அன்பு கொள்கிறவர்களாக காணப்படுவோம். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடித்துவிட விரும்புகிறேன். ஒருமுறை ஒரு பெரிய ரயில் விபத்து. அது ஒரு கேட் ஆள் இல்லாத, சரியான கேட் இல்லாத ரயில்வே பாலம். அந்த இடத்துல அந்த விபத்து நடக்கப்பட்டிருந்தது. அநேகர் மரித்து போய்விட்டனர். இந்த கேஸ் நீதிமன்றத்திற்கு செல்கிறது. அப்பொழுது ரயில் ஓட்டியான டிரைவர், ரயில் ஓட்டுநர் நீதிமன்றத்திற்கு சொல்கிறார், ஐயா இங்கே அந்த பாலம் உடைந்திருக்கிறது என்று சொல்லி அந்த கேட்டில் இருந்த கேட் கீப்பர் எங்களுக்கு தகவல் கொடுக்கவில்லை. அவர் கொடியை அசைத்து, சிவப்பு கொடியை அசைத்து எங்களை நிறுத்தி இருப்பார் என்றால் நான் ரயிலை வேகமாக ஓட்டி சென்றிருக்க மாட்டேன். அவர் என்னை நிறுத்துவதற்கு தவறிவிட்டபடியினாலே இந்த விபத்து ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னாராம். இந்த கேட் கீப்பர் வரவழைக்கப்பட்டார் கோர்ட் ரூமுக்கு. அவர் சொன்னார், ஐயா நான் கொடியை காட்டினேன், ஆனால் இந்த ஓட்டுநர் கொடியை கவனிக்க மறுத்துவிட்டார். ஆகவேதான் அவர் சென்று விபத்திலே மாட்டிக்கொண்டார். நீதிபதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன செய்வது என்று யோசிக்கிறார். ஐயா நீ கொடியை ஒழுங்காக காட்டினாயா? ஆம் ஐயா, எனக்கு கொடுக்கப்பட்ட கொடியை நான் நன்றாகவே காட்டினேன். எந்த விதத்தில் காட்ட வேண்டுமோ அந்த விதத்திலே அசைத்து அசைத்து நான் காட்டினேன். நீதிபதி உத்தரவிட்டார், நீ உன்னுடைய அடுத்த நாள் வரும்பொழுது உன்னுடைய கொடியை கையிலே கொண்டு வர வேண்டும் என்று. அடுத்த நாள் அந்த கேட் கீப்பர் கொடியோடு வருகிறார். நீதிபதிக்கு காட்டுகிறார், ஐயா இந்த கொடியை தான் நான் அசைத்து காட்டினேன். அந்த கொடி சிவப்பு நிற கொடியாக அல்லாது ஆரஞ்சு வர்ண கொடியாக காணப்படுகிறது. நீதிபதி கேட்கிறார், ஐயா நீ சிவப்பு கொடியை அல்லவா காட்டியிருக்க வேண்டும், நீ ஆரஞ்சு கொடியை ஏன் காட்டினாய்? அப்பொழுது அந்த நீதிபதி, அந்த கேட் கீப்பர் சொல்கிறார், ஐயா நீதிபதி அவர்களே, நான் காட்டியது சிவப்பு கொடி, ஆனால் இந்த கொடி எனக்கு கொடுக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகி வெயிலிலும் மழையிலும் பட்டு பட்டு சாயம் தீர்ந்து போய்விட்டது. சிவப்பு வர்ணம் ஆரஞ்சு வர்ணமாக மாறிவிட்டது. அப்பொழுது ஓட்டுநர் சொல்கிறார், ஐயா நான் இதனை ஆரஞ்சு வர்ண கொடி என்று நினைத்துதான் என்னுடைய வண்டியை நான் மித வேகத்திலே நான் நகர்த்தி கொண்டே சென்றேன், சென்று நான் விபத்திலே மாட்டிக்கொண்டேன். அந்த கேட் கீப்பர் சொல்கிறார், ஐயா நான் காட்டியது சிவப்பு கொடி, அந்த கொடி வர்ணத்தை விட்டு விட்டது என்றால் அதற்கு நான் பொறுப்பல்ல. அன்பின் திருச்சபையே, கிறிஸ்தவனாக நீயும் நான் இருப்பேன் என்றால் வர்ணம் கொண்டவர்களாக, சாரம் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பெரிய விபத்தை தவிர்க்க முடியும். இந்த சமுதாயம் பெரிய விபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் என்கிறதான விபத்து. திருச்சபையாக, திருச்சபையின் அங்கத்தினர்களாக, தனி மனிதர்களாக நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடும்? உப்பாக சாரமேற்றுகிறவர்களாக காணப்படுவோம், சுவை கூட்டுகிறவர்களாக காணப்படுவோம், எளிதில் அவர்களுக்கு கிட்டக்கூடியவர்களாக காணப்படுவோம், வாழ்க்கையை மேம்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம், ஒவ்வொரு இடங்களிலும் ஊடுருவி சென்று தேவைகளை சந்திக்கிறவர்களாக காணப்படுவோம். ஐயா கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன, வாய்ப்புகள் கிடையாது, நாங்கள் சென்றால் போலீஸ் எங்களை அடிப்பார்கள் என்று சாக்கு போக்குகளை மறந்துவிட்டு முடிந்த அளவிற்கு நம்மால் முடிந்ததை செய்வோம், மீதியானதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் சாரமுள்ள உப்பா, சாரம் அற்ற உப்பா? வர்ணம் கொண்ட கொடியா, வர்ணம் அற்ற கொடியா? நீங்கள் சாரமுள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் இந்த சமுதாயம் பாதுகாக்கப்படும். வர்ணம் கொண்ட கொடியாக இருப்பீர்கள் என்றால் விபத்துக்கள் தவிர்க்கப்படும். இல்லையேல்
பெரும் விபத்தை நாம் தவிர்க்க முடியாது. தலைக்காவித்து ஜபிப்போம். ஆண்டவரே, சாரமுள்ள மனிதர்களாக எங்களை மாற்றும். இந்த சமுதாயத்திற்கு எங்களை ஆசீர்வாதத்தின் புத்திரர்களாக பயன்படுத்தும். கலக்கம் ஊட்ட மனிதர்களுக்கு நாங்கள் சமாதானம் கொடுக்கிறவர்களாக நீ எங்களை பயன்படுத்துகிறார்கள். உங்களுடைய கிருபையின் கரம் எங்களை நடத்தி செல்லட்டும். மீதியான ஆராதனையிலே உங்களுடைய பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவி நாமத்தின் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுப்போம். தேசமும் உலகமும் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த மகா கொடிய சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு இறங்க வேண்டும் என்று மகிழா கிரஹாம் ஆன்டியோடு சேர்ந்து மன்றாட்டு ஜெபத்தில் நாம் இணைவோமாக. எங்களை நேசிக்கும் எங்கள் பரமபிதாவே, இப்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையின் நிமித்தம் எங்கள் தேசத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள லாக்டவுன் உத்தரவினால் எங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கும் இந்த சூழ்நிலையிலும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை பாடி துதிக்கவும் உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் மனம் கலங்கினவர்களாக மிகுந்த பாரத்தோடு இந்த விண்ணப்பங்களை உமது சமூக தண்டையில் கொண்டு வருகிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காகவும் எங்களுக்கு விடுதலை கொண்டு வருவதற்காகவும் விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்போதும் உலகளவில் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த கொடிய கரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு தம் உற்றார் உறவினரை பார்க்க முடியாமல் பலவேறு மருத்துவமனைகளின் ஐசோலேஷன் வார்ட்ஸிலும் ICUக்களிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லியிருக்கிற உமது வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வியாதி படுக்கையில் உள்ள இவர்கள் சீக்கிரம் சுகம் பெற்று சந்தோஷமாக தங்கள் இல்லங்களுக்கு திரும்பி செல்வதற்காகவும் மற்றும் தங்களுக்கு அருமையானவர்களை இந்த வைரஸின் பாதிப்பின் மூலம் இழந்து மனதின் நிம்மதியின்றி தவிக்கும் மக்களின் மன ஆறுதலுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நம் தேசத்திலும் உலகளவிலும் பரவி வரும் இந்த கொள்ளை நோயின் தாக்கம் இன்னும் தீவிரமடையாமல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்படவும் இந்த கரோனா வைரஸின் பாதிப்பிலிருந்து விடுபடும் சிகிச்சைக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள சயின்டிஸ்ட் கடவுளின் ஞானத்தால் வழிநடத்தப்படவும் விரைவில் இந்த கொடிய வியாதியை மேற்கொள்ளும் தீர்வு கண்டுபிடிக்கப்படவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்ன நம் ஆறுதலின் தேவனின் வார்த்தைகளை நினைவில் வைப்போம். நம் யாவரின் மனதில் உள்ள கலக்கமும் பயமும் நீங்கி கர்த்தரின் சமாதானமும் சந்தோஷமும் நம் யாவருக்கும் நிறைவாய் கிடைக்க கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நம் நாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ள லாக்டவுன் உத்தரவினால் குடும்பங்களை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டு நம் நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பல்வேறு இடங்களில் கலங்கி வாடும் நம் திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காகவும் அவர்கள் பிள்ளைகள் உற்றார் உறவினருக்காகவும் நம் தேவனின் பாதத்தண்டையில் வருவோம். சீக்கிரம் இந்த நிலைமையில் மாற்றம் வந்து இயல்பு நிலை திரும்ப கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நம் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் சீர்குலைந்த இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள், வணிகத்துறை, வர்த்தகத்துறை, விவசாயம், கைத்தொழில் மற்றும் பல்வேறு துறைகள் மறுபடியும் சீர் பெற்று அதிவிரைவில் செழிப்பான நாட்களை நம் தேசம் காணும்படியாக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும்.
நம் நாட்டின் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் மற்றும் எல்லா அரசாங்க அதிகாரிகளும் இந்த கொடிய கொரோனா வைரஸின் பரவுதலை கட்டுப்படுத்த எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி சிறக்கவும் எல்லா அரசியல் தலைவர்களும் அரசாங்கத்தோடு ஒருங்கிணைத்து ஒற்றுமையுடன் நம் நாட்டிற்கு பலனளிக்கக்கூடிய சட்ட திட்டங்களை அமல்படுத்தும்படி நம் ஆண்டவரின் ஞானத்தால் நடத்தப்பட கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். தங்களுடைய வாழ்வை கூட பொருட்படுத்தாமல் இந்த கொடிய வைரஸினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தன்னலம் பாராமல் அல்லும் பகலும் அயராது உழைக்கும் டாக்டர்ஸ், நர்சஸ், பாராமெடிக்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், மற்ற ஹெல்த் ஒர்க்கர்ஸ், போலீஸ், டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பர்சனல் மற்றும் நம் அன்றாட அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட உழைக்கும் ஊழியக்காரர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். தினசரி வேலை செய்து அன்றாட சம்பாத்தியத்தினால் குடும்பங்களை காப்பாற்றி வரும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் ஊதியம் இல்லாமல் செய்வதறியாது திகைத்து நிற்கும் இந்த வேளையில் அவர்களுக்கு உதவும் அரசாங்க சட்டங்கள் கொண்டு வரப்படவும் நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யும் இருதய சிந்தனை நமக்கு அருளப்படவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். பரீட்சைகளை எழுத முடியாத நிலைமையில் மனச்சோர்வுடன் வீட்டில் இருக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் பள்ளிக்கூடம் செல்ல முடியாமல் இருக்கும் சிறு பிள்ளைகளும் தங்கள் நேரத்தை வீணாக்காமல் காலத்தை பிரயோஜனமாக செலவிடவும் கடவுளுக்கேற்ற காரியங்களில் ஈடுபடவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நமது சபையின் மக்கள் யாவரின் நல் ஆரோக்கியத்திற்காகவும் விசேஷமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நம் ஆலயத்தின் அங்கத்தினரான மிஸ்டர் ஸ்டீவ் அதி விரைவில் குணம் பெறவும் அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் கடவுளின் ஞானத்தால் வழிநடத்தப்படவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நமது ஆலயத்தின் மேம்பாட்டிற்காகவும் ஆலயத்தின் அங்கத்தினர்களான நமக்கு நமது ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் இந்த நிச்சயமற்ற கலக்கமான சூழ்நிலையில் ஜப உதவி தந்து நம்மை தாங்கி வரும் நமது சபையின் குருமார்களுக்காகவும் அவர்கள் குடும்பத்தினருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். எங்கள் பரம தகப்பனே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னித்து அவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து மறுபடியும் நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்கள் இருதயத்தை காத்து கொள்ளும். இந்த கொடிய கஷ்டத்தின் மூலம் உலக மக்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் அவர்கள் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். தற்பொழுது நிலவி வரும் இந்த அசாதாரண சூழ்நிலை நீங்கி விரைவில் நம் அன்றாட வாழ்க்கை நடைமுறைக்கு திரும்பி வரவும் ஆலயங்களின் கதவுகள் திறக்கப்பட்டு மறுபடி நம் யாவரும் நம் ஆலயத்தில் கூடி நம் தேவனை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உதவி செய்யும்படியாக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். எங்களுடைய இந்த விண்ணப்பங்களை தேவரீர் நீர் கேட்டதற்காகவும் அவற்றிற்கு பதில் அளிப்பதற்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற உம்முடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வில் உம்மை இன்னும் அதிகமாக நெருங்கி பற்றி கொள்ளவும் மற்றவர்களுக்கு உம்மை காட்டும் மக்களாக ஜீவிக்கவும் கிருபை தாரும். தொடர்ந்து உம்முடைய வல்ல கரம் எங்களை வழி நடத்தவும் தாங்கவும் பாதுகாக்கவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். எல்லோரும் நம்முடைய இடங்களிலே எழுந்து நிற்போம்.
எழுந்து எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க திரும்ப வருவார். பரிசுத்தாவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் தொடர்ந்து ஜெப நிலையை தரித்திருப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரை மட்டுமாக எங்களை நடத்தி வந்தீர். உமையை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கும் உதவி செய்தீர். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நீர் பாதுகாத்து நடத்தும். நாங்கள் தடுக்கி விழுந்து விடாத வண்ணம் விசுவாசத்தில் அனுதினமும் வளர்ந்து பெருக உம்மை உயர்த்த உதவி செய்யும். எங்களுடைய அக்கம் பக்கத்தாருக்கு நாங்கள் ஆசீர்வாதம் உள்ள மக்களாக உப்பாகவும் வெளிச்சமாகவும் உம்முடைய நாமத்தை பிரசித்தப்படுத்த நீர் உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கை அக்கம் பக்கத்தாருக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். எங்களால் முடிந்த மட்டும் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிற மக்களாக காணப்படுவதற்கு உதவி செய்யும். எங்களுடைய குற்றம் குறைவுகளை தயவாய் மன்னியும். நீர் ஒருவரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கும். இப்பொழுதும் இந்த இரவு எங்களுக்கு ஆசீர்வாதமான இரவாக அமையட்டும். எல்லா நாச மோசத்திற்கும் விக்கினகங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே. ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நாம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். நிறைவு கீதமாக நாம் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே என்கிற கீதத்தை இணைந்து பாடுவோம். No.
கர்த்தர் உங்களோடு பாராக உங்களை என்றென்றும் ஆசீர்வதி.